மண்ணிலே ஈரமுண்டு உள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைத்தாங்க ஜீவனுண்டு. என்னதான் காவல் ஆய்வாளராக இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா தானே. கை குழந்தைய வந்து தூக்கிட்டு இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த காவல் ஆய்வாளர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. மிச்சாம் புயல்ல பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. சில பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே சரியாயிடுச்சு, பவர்லாம் வந்துருச்சு. ஆனா இன்னும் சில பகுதியில வந்து ஃபுல்லா சரியாகல, தண்ணி வந்து ரொம்ப டீப்பா தான் வந்திருக்கு. இப்போதாங்க சென்னை மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிட்டு இருக்கு. அண்ட் அப்படி இருக்கும் போது ஒரு தாய்க்கு காவல் ஆய்வாளர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுக்கிட்ட தண்ணி இருந்திருக்கு போல, சோ எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கை குழந்தையோட வந்து போராடி இருக்காங்க. அப்போ காவல் ஆய்வாளர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா கையில பேக்லாம் எடுத்துட்டு காவல் ஆய்வாளரோட ஒரு கையை வந்து சப்போர்ட்டுக்கு பிடிச்சிட்டு நடந்துட்டு வராங்க. அவங்களுடைய கை குழந்தைய தன்னோட குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு காவல் ஆய்வாளர் ரொம்ப பாசத்தோட வந்து அந்த குழந்தை அழும்போது சமாதானப்படுத்திக்கிட்டே கூட்டிட்டு வராங்க. இந்த காட்சி பாக்குறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கு. அந்த குழந்தை வந்து அழுதுட்டு இருக்குங்க ரொம்ப. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டே வந்து அந்த வெள்ளத்துல நடந்து வந்து கூட்டிட்டு வராங்க. ஒரு பெண் போலீஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா கடைசியில அவங்களுக்குள்ள தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும் போதே அது தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.